வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரசியல் பேட்டை. இல்லத்தரசிகளுக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் அப்படின்னு வந்து ஒரு அறிக்கை திமுக சார்பில் நமக்கு வந்தது. திமுகவுடைய வாக்குறுதிகளாக சொல்லும் பொழுது இல்லத்தரசிகளுக்கு 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து தகுதியான இல்லத்தரசிகள் அப்படின்ட்டு ஒரு வார்த்தையை வந்து சேர்க்குறாங்க. இது எப்படி நியாயம் அப்படின்ட்டு சில பேர் வந்து பேசுகிறாங்க. இதில் வந்து நியாயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100% இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா நம்மளே கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்க்கணும். நம்ம வந்து ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கோம், நமக்கு போதிய சம்பளம் இருக்குது, இந்த 1000 ரூபான்றது வந்து நம்மளுக்கு கூடுதல் தான் அப்படின்ற இருக்கிற பட்சத்தில் நம்மளே அது வேணான்னு சொல்கிறது தான் வந்து சரியாக இருக்கும். தகுதியான இல்லத்தரசிகள் அப்படின்னு பார்த்தோன்னா சில பேர் வந்து குடும்பத்தை வந்து ரன் பண்ணுறதுக்கே கஷ்டப்படுவாங்க. வேலை வந்து தேடினாலும் அவங்களுக்கு வந்து கிடைக்காத ஒரு சூழ்நிலையில் அவங்க இருக்கலாம். மேபி அவங்க படிக்காமல் இருக்கலாம், இல்லாட்டி வேலைக்கு போக முடியாத சூழ்நிலையில் இருக்கலாம். அவங்களுக்கு அந்த 1000 ரூபாய் அப்படின்றது வந்து சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு மாதம் முழுக்க வந்து அந்த 1000 ரூபாய் வச்சு ஓட்டுவாங்க. அவங்களுக்கு போய் சேர்றது தான் வந்து சரியாக இருக்கும். அதுதான் தகுதியான இல்லத்தரசிகள் அப்படின்ட்டு. இன்னொன்று வந்து இல்லத்தரசிகளுக்கு வந்து எந்த வேலையும் கிடையாதுன்னு வாங்க, அவங்க வீட்டிலேருந்து வேலை பண்ணுறாங்க, அதுதான் அவங்களுடைய வேலை, அதுக்கு வந்து யாரும் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது இல்லை. ஸோ அவங்களுக்கு இந்த 1000 ரூபான்றது வந்து நிச்சயமா ஒரு உரிமை தொகையா இருக்கும்ன்ற பட்சத்தில் தான் இந்த மாதிரி தகுதி வாய்ந்த இல்லத்தரசிகள்ன்ற ஒரு டேர்ம் இருக்கு. இதை வந்து நம்ம எல்லாருமே கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதை பத்தி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பேசலாம். ஆனால் இதே சமயம் இன்னொரு விஷயமும் எனக்கு தோணுது. மோடி பார்த்தீங்கன்னா நான் ஜெயிச்சேன்னா 15 லட்சம் வந்து கொடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. 15 ரூபாய் வரைக்கும் வந்து இன்னும் வந்து சேரலன்றது வந்து எல்லாருமே இப்போ பேசிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அவர் சொன்னதெல்லாம் வந்து சும்மா தான், அந்த டைம்ல வாக்குறுதிகள்ல சொல்றது தானே அப்படின்ட்டு வந்து அமைச்சர் வந்து ஓப்பனா சொல்றாரு. இந்த இடத்துல இன்னொரு விஷயமும் நீங்க கேட்கலாம். அது வந்து கருப்பு பணத்தை எடுத்துட்டாதான் நான் வந்து 15 லட்சம் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னாரு அப்படின்ட்டு. கருப்பு பணத்தை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தானே டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்தாங்க, அதனால கருப்பு பணத்தை வந்து எடுத்தாங்களா? இன்னொரு கேள்வி வருதா? இப்படியே நம்ம போனோம்னா நிறைய கேள்விகள் வந்துட்டே தான் இருக்கும். ஸோ மோடியை பத்தி பேசணும்னா நமக்கு வேஸ்ட் ஆஃப் டைம் தான். அடுத்த டாபிக் போயிடுவோம். ஆளுநர் வந்து பதவி ஏற்றுக்கிட்டதுலேருந்து இன்னி வரைக்கும் அவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் 1 பை 1 நம்ம பார்த்துட்ருக்கோம். டக்கு டக்கு டக்குன்னு நம்மளால் வந்து சொல்லிட முடியும். அவர் வந்து சர்ச்சை கருத்துக்களை வந்து பேசுறது, நம்ம கொடுக்குற மசோதாவை வந்து மேலிடத்துக்கு அனுப்பாமல் வந்து இவர் வந்து பல கேள்விகளை எழுப்புறது, பல இடங்களில் இவர் வந்து அரசியல் பேசுறது, அரசியல் செய்கிறது, இதெல்லாம் ஆளுநர் வந்து பண்ணவே கூடாது. தேவையில்லாத வேலையை தான் வந்து அவர் பண்ணிகிட்ருக்காரு. அதாவது தமிழ்நாட்டுக்கு ஆளுநரே தேவையில்லைன்ற மனநிலைன்னு நம்ம எல்லாருமே இருக்கும். அதை தாண்டி அவர் பண்ணக்கூடாத விஷயங்களை பண்ணிகிட்ருக்கும்போது முதலமைச்சர் இப்போ ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்காரு. எங்களுக்கு வந்து ஆளுநரே தேவை இல்லை அப்படின்ட்டு நம்மளுடைய குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து ஒரு பெரிய கடிதமாக எழுதி வந்து அமைச்சிருக்காரு. இதுக்கான ரிசல்ட் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து இந்த மத்திய பிரதேசத்தில் வந்து பழங்குடியின நபர் மேலே சிறுநீர் கழிச்சதுக்காக என்ன விஷயங்கள்லாம் நடந்தது அப்படின்றத நம்ம பார்த்தோம். கடைசியாக அவரை வந்து அரெஸ்ட் பண்ணியாச்சு. இவரை வந்து கூப்பிட்டு உட்கார வச்சு கை கால்லாம் கழுவி விட்டு சாப்பாடுலாம் கொடுத்தோம். இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா நபரை வந்து ஆள் மாறாட்டம் பண்ணியிருக்காங்க. அவர் அந்த ஆளே இல்லை அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து வெளியே வருது. இதை பற்றி இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பேசலாம். அப்புறம் வந்தே பாரத் ட்ரெயினுடைய கலரை மாற்றிட்டாங்களா எதுக்குன்னு தெரில, நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசுவோம். அரவணை செந்தில் அவர்களை சந்திக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சுமியா. சார், வந்தே பாரத் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ப்ளூ அந்த காம்பினேஷனில் இருந்தது, இப்போ வந்து ஆரஞ்சு கலரில் வந்து மாற்ற போகிறாங்களாம். கேட்டால் வந்து வண்டி அழுக்காகுது அப்படின்றாங்க. அவங்களே அழுக்கானவங்களா இருக்காங்க, அவங்க மனசுல அவ்வளவு அழுக்கு. வண்டி அழுக்காக்கிட்டாங்க, வண்டி அழுக்கா இருக்குன்னு சொல்லி காவி அடிச்சு வண்டி அழுக்காக்கிட்டாங்க. அதாவது அந்த நிறம் என்பது பார்த்தீங்கன்னா புத்தருடைய உடை தான் அந்த நிறமாக இருந்தது. அதை எவ்வளோ தூரம் வந்து இன்றைக்கி பார்த்தா ஒரு அலர்ஜியாகிற அளவுக்கு, இந்த சிம்ரன் என் வீட்டில் ரெட் லைட் வாங்குற மாதிரி வந்து காவி கலரை பார்த்தாலே அலர்ஜியாகிற அளவுக்கு நாட்டில் வந்து பண்ணி விட்டாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வந்தே பாரத்தினுடைய ரயில் வந்து போன வாரம் ஒரு செய்தி வந்தது, 30 வருஷமாக ஒரு வண்டி ஓடுது, விஜயவாடாவுக்கு போகிறதுன்னா 5.5 மணி நேரத்தில் வந்து சென்னையிலேருந்து போகுது. ஆனால் வந்தே பாரத் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்பீடாக விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி 6.5 மணி நேரத்தில் போகிறேன். ஏன்னா இது வந்து எங்களுக்கு வந்து இந்த ட்ரெயினுக்கு பெருமை. மோடி ஊருக்காக போய் வந்து கொடியாடிட்டு இருக்கு. இல்லை, அந்த ட்ரெயினை வர மாடு இடிச்சா மாடு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, ட்ரெயின் அடி வாங்கிடுது. அந்த மாதிரி அது அதுக்கு வந்து பசு மாட்டுக்கும் வந்தே பாரத் மேலே என்ன கோவம் இல்லை. இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னாலும் அந்த மாடு தான் குறுக்கு வருது. அதில் 2 எருமை வேறு வந்து மேற்கு வங்காளத்தில் பார்த்தீங்கன்னா அதோட அந்த வண்டியோட லட்சணம் தெரிஞ்சு போச்சு. ஏன்னா உள்ளே வந்து இன்ஜின் வந்து பழைய இன்ஜின், முன்னாடி அந்த புல்லட் ரயில் மாதிரி அப்படி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க. புல்லட் ரயிலுடைய இது என்னென்னா தேவைங்கிறது வந்து ரொம்ப இது. இப்போ நீங்கள் குறிப்பாக சொல்ல போனால் ஜப்பானில் இருக்கக்கூடிய அந்த நம்மளுடைய முதலமைச்சர் பயணம் பண்ணார் பார்த்தீங்களா, அந்த ஒரு இடத்துல ஒரு பகுதியில் மட்டும்தான் அவ்வளோ வேகமாக போகக்கூடிய அளவுக்கு பயணம் பண்ணக்கூடிய அளவில் இருக்குதே தவிர, நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஜப்பான் முழுக்க வந்து புல்லட் ரயில்லாம் கிடையாது. ஒரு ஏரியாவிலேருந்து இன்னும் ஒசாகா டு டோக்கியோ இதுதான் வந்து ரூட்டு. அதே மாதிரி அதிகபட்சம் வந்து 300-350 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து சீனாவில் சாத்தியப்படுத்தியிருக்காங்க. இதுக்கு தாண்டி வந்து அவ்வளோ வேகமாக போய் அந்த வேகத்தில் ஏதாவது நடந்துச்சுன்னா அதுக்கான பாதுகாப்பு இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இப்போ ஃப்ளைட்டில் போகிறோம்னா வந்து எத்தனை செக்கப் இருக்குது அதில் ஃப்ளைட்டில்,
அந்த அவ்வளவும் அந்த 60-க்கும் மேற்பட்ட விதிமுறைகளை கலந்ததுக்கு அப்புறம் தான் ஃப்ளைட் ஆக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது மாதிரி தான் இது முதல்ல வந்து ரூல் நம்பர் 1 வந்து பாதுகாப்பு பயணிகளுக்கு. அதை தான் பார்க்கணும். வேகமாக போய் என்ன பண்ண போகிறோங்கிற விஷயம் இருக்குல்ல. வேகமாக போக வேண்டிய தேவைகள் வந்து எல்லாத்துக்கும் கிடையாது. எவனோ ஒருத்தர் ரெண்டு பேருக்கு அர்ஜென்ட்டாக ஊருக்கு போய் இருக்குன்னா அவன் வந்து ஒரு கால் செலவு பண்ணி போகக்கூடிய வசதி இருந்துச்சுன்னா ஃப்ளைட்டில் போகலாம். அல்லது இது கடந்து போகலாம். இப்போ இவங்க ரொம்ப வேகமாக நான் கொண்டு வரோம் ட்ரெயினை கொண்டு வரேன் அந்த மாதிரி வேகமும் கிடையாது. வழக்கமாக போகிற ட்ரெயின் வந்து எக்ஸ்பிரஸ் வந்து 5 மணி நேரத்துக்கு போனால் இவங்க 6 மணி நேரத்துக்கு போகிறதுக்கு பேர் வந்தே போகிறதுக்குறாங்க. அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வந்தே போகிறதுக்கு வந்து டிக்கெட் ஃபில் ஆக மாட்டேங்குது 25% குறைச்சிருக்காங்க கட்டணங்களை. ஆமாம், ஏன்னா இவங்க மோடியினுடைய அந்த எல்லா ஊர்லேயும் போய் ஏதோ அவர் கண்டுபிடிச்சி இந்த ட்ரெயினை உட்காந்து செஞ்சு கொண்டு வந்த மாதிரி இருந்து ஒரு ட்ரெயின் ஆரம்பிக்கிறதுன்னா ஆரம்பித்து விட்டு விட்றணும். இந்தியா முழுக்க வந்து மோடி போய் கொடியாத்திட்டு இருந்தாலும் வேறு வேலையே இல்லையா பிரதமருங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்து அந்த அவ்வளோ தூரம் பிரபலமாக மோடி பண்ண விளம்பரம் பண்ண ஒரு விஷயம் வந்து சக்ஸஸே ஆகலை. இப்போ ட்ரெயின் எல்லாமே பிரைவேட் தான் சார். ஆமாம், அதுதாங்க பிரைவேட்டு. தேஜஸ் எப்படியோ அதே மாதிரி தான் இதுவும் ப்ரைவேட்டு ஒரு ட்ரெயின். அது அதில் போய் ஒரு கையை இப்போ கொடியாட்டிக்கிட்டு எல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. கடைசியில் பார்த்தா அதுக்கு வந்து டிக்கெட் கூட விற்பனை ஆகலை அப்படிங்கிற மாதிரி செய்தி வந்து குறைச்சிருக்காங்க. ஆனால் வந்து இவங்களுடைய இந்த 9 ஆண்டுகால சாதனைன்னு சொல்லி எங்கேயா ஏதாவது ஒரு மாநிலத்தில் மோடி பேசுவார், என்னுடைய ஆட்சி காலத்தில் இதெல்லாம் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் வாக்குறுதியாக கொடுத்துட்டு வந்தேன் நான், ஆனால் இப்போ வந்து இதெல்லாம் நடந்திருக்குது அப்படிங்கிற ஒரு தன்னுடைய பெருமையை பற்றி பேசுவார். எங்கேயாவது பார்த்தோம்னா எதுவுமே பேச மாட்டேங்கிறார். ஏன்னா செஞ்சிருந்தால் தானே பேசுறதுக்கு, எதுவுமே செய்யலை. ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த 100 நாள் வேலை திட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் குறைச்சிட்டாங்க நிதியை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறுவனங்களுக்கு அளிக்கப்பட்ட கடன்கள் ரத்து பார்த்தீங்கன்னா வந்து 10 மடங்கு கூடியிருக்கு காங்கிரஸ் காலகட்டத்தை விட. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 9 ஆண்டுகளில் 10 மடங்கு பெரிய கார்பரேட் நிறுவனங்களுக்கான அந்த கடன் ரத்து ரைட் ஆஃப் பண்ணி கொடுக்குறது இருக்கு இல்லையா. அது ஆனால் பார்த்தீங்கன்னா 100 நாள் வேலை திட்டத்துக்கான பணம் வந்து ரொம்ப குறைவாக பண்ணியிருக்காங்க. அது வந்து மக்கள்கிட்ட போய் சேரதே இல்லை பணத்தை. இந்த மாதிரி வந்து அவங்களுடைய நடவடிக்கைலாம் இருக்கும்பொழுது இந்த மாதிரி ஒரு வந்தே பாரத் ஒன்றை வச்சுட்டு ஓட்டிடலான்னு பார்க்குறாரு. இந்த 10 வருஷத்தில் என்ன பண்ணி ஆட்சி பண்ணி இந்த வந்தே பாரத்தில் ட்ரெயினை விட்டேன், ஊர் ஊருக்கு போய் வந்து கொடியாட்டினேங்கிற மாதிரி சொல்ல நினைக்கிறாரு. அதனால் வந்து யாருக்கும் எந்த பயனும் கிடையாது. இப்போ ஒரு வீடியோ வேறு வந்துச்சு பார்த்தீங்கன்னா, ராணுவ வீரர்கள் வந்து ஒரு ட்ரெயினை தள்ளி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது அந்த குடும்பம் வேறு நடந்துகிட்டு இருக்குது. டபுள் இன்ஜின் சர்க்காரும் பாரு அமித்ஷா அவங்களுடைய அரசை வந்து பேசும்போது இது இரட்டை இன்ஜின் அவ்வளோ இப்போ பவராக இருக்குது அப்படின்னாரு. டபுள் இன்ஜினை வந்து யார் தள்ளிவிட்டு ஸ்டார்ட் பண்ணான்னு வீடியோவே வந்துருச்சு சார். இன்னொரு விஷயம் சார், இப்போ வைரலாக போயிட்டுருக்கு. 15 லட்சம் வந்து கொடுக்குறேன் அப்படின்ட்டு வந்து மோடி சொல்லியிருந்தாரு. பட் 15 ரூபா கூட கொடுக்கல அப்படின்ட்டு சிஎம் சொன்னார். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா எல்லாருமே அந்த வீடியோவை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எடுத்து பார்த்தா அவர் வந்து மோடி சொல்லியிருக்காரு, நான் 15 லட்சம் தரேன்ட்டு. ஆனால் அமித்ஷா என்ன சொல்கிறாரு, அதெல்லாம் வந்து சும்மா அதை போய் நீங்கள் நம்பிட்டு இருக்கீங்க, எல்லாம் ஒரு இதுக்காக சொல்கிறது அமைதியாக வாய் மூடி மௌனமா இருக்காங்க. பல்வேறு காரணங்களுக்கு அடுத்து பேச இருக்க முடியல, அதுல தெரிய வரும். இப்ப என்னன்னா இந்த மாதிரி இவருடைய அந்த பேசும்பொழுது அண்ணாமலை சொல்கிறார், 15 லட்சம் சிஎம் சொல்லியிருக்காரு, அந்த வீடியோ போய் கேளுங்கங்கிறாங்க. பாஜக சார்பில் இருக்கவங்களாம் வந்து உங்களுக்கு ஹிந்தி தெரியாதுல்ல, ஹிந்தியில் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி அவங்க புதுசாக ஒரு விளக்கம் சொல்கிறாங்க. எதில் கேட்டாலும் அதான் அவர் சொல்கிறாரு, 15 லட்சரூபா வந்து ஒவ்வொரு கருப்பு பணத்தை மீட்டெடுத்து வந்தால் நான் கொடுக்க முடியும்னு சொல்கிறாரு. சரி ரைட் ஓகே, நீ 15 லட்சம் கொடுக்கலன்னு கூட வை, கருப்பு பணத்தை மீட்டெடுத்தியா? இந்த கேள்வி கேட்கணுமா இல்லையா? 15 லட்சம் வேணாம்ப்பா, உன்னை நம்பிலாம் வந்து கொண்டு வந்தார். அதுதான் டிமானிடேஷன் கொண்டு வந்து இந்திய அரசுக்கு வந்து புதுசாக ரூபான்னு ஒரு அச்சரிச்ச செலவு மட்டும்தான், அதனால் எந்த பயனும் இல்லைன்ட்டாங்க. என்ன அது போக வந்து லட்சக்கணக்கான கோடி ரூபாய்க்கு வந்து கள்ள நோட்டுகள் உள்ள போது இப்போ திரும்ப 2000 தலை ரிட்டர்ன் வாங்கிட்டு இருக்காங்க. இது ஒரு கேவலமான அரசாங்கங்க. இப்போ ஒன்றிய அரசாங்கம் ரிலீஸ் பண்ணது வந்து ஒரு கவுண்ட்னா வந்தது வேற ஒரு கவுண்ட்ன்ற மாதிரியோ. ஆமாம், ஏன்னா வந்து அவன் அடிச்சுக்கிட்டான்ல, இவங்க கொடுத்த பிங்க் கலருக்கு பச்சை கலர் ஜிங்கிச்சான்னு ஒவ்வொரு கலரும் அடிச்சு விட்டாங்க கலர். மக்கள் வந்து எது ஒரிஜினல் நோட்டு எது டூப்ளிகேட் நோட்டு தெரியாத அளவுக்கு வந்து ஒரு சூழலை உருவாக்கிட்டு அது 500 தலை புழக்கத்தில் இல்லாத 2000 தலை உள்ள வருதுங்கும் போது அது அதிகமாக பேரால் நுகரப்பட்டு அதன் மூலமாக வந்து பெரிய அளவில் இந்த கலர் நோட்டு உள்ளே வந்துருச்சு. அதை வந்து தடுக்கிறீங்களுக்கு தான் இப்போ வந்து புராதி திரும்ப வாங்கினேன்ட்டு இருக்காரு. எதை செஞ்சாலும் இப்படி தான், அவருடைய ஆட்சி காலத்தில் 9 ஆண்டுகளில் எதுவுமே செய்யலை. பல்வேறு அதான் தான் சொல்கிறேன்ல, இந்த 15 லட்சத்தை பற்றி பேசும்போது இன்றைக்கி அமைச்சர் உதயநிதி தான் கேட்டிருந்தார், 15 ரூபாயாவது போட்டிங்களா உங்களுக்கு அருகதையே கிடையாதுன்னு சொல்லி ஒரு அண்ணாமலைக்கு ஒரு பதிலை சொல்லியிருந்தார். ஏன்னா இவருடைய இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா அமித்ஷாவுடைய பேட்டியில் சொல்கிறார், இந்த மாதிரி வந்து நாங்கள்
சொன்னதெல்லாம் வந்து ஒரு தேர்தலுக்கான ஜும்லா, ஜும்லானா பொய்யா, தேர்தலுக்கான ஒரு ஜும்லா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதை வந்து அந்த இதுவும் இருக்குது, நாங்கள் வந்து பொய் சொன்னோம், தேர்தல் வந்து தேர்தல் நேரத்தில் பல்வேறு வாக்குறுதிகள் சொல்கிறது தான், அதை தாண்டி சில விஷயங்கள் சொன்னால் அது வந்து பொய், இது ஓட்டுக்காக சொல்கிறது தான், எல்லா அரசியல்வாதிகளும் பண்ணுறது தான் சொல்லி அமித்ஷா பேசியிருக்காரு. அப்படி இருக்கும்போது எப்படி வந்து இவர் சொல்லாமல் இருந்திருக்க முடியும், மோடி சொல்லாமல் எப்படி இருந்திருக்க முடியும்? ஏனென்றால் இதே விஷயத்தை வந்து அவருடைய இன்னொரு அவர் பேர், அவர் பேர் நட்டா, அவரும் சொல்லியிருக்காரு. இதே மாதிரி நான் தேர்தல் நேரத்தில் நான் பல்வேறு விஷயங்கள் சொன்னோம், அது மாதிரி தான் இதுவும், இதை பொருட்படுத்த வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி ரைட், பொருட்படுத்தவே வேணாம், நீ கருப்பு பணத்தை மீட்டெடுத்துட்டு நீங்கள் சொன்னீங்கல்ல, சுவிஸ் பேங்க்ல இருக்குன்னு சொன்னீங்கல்ல, எங்கே போச்சு காசு, அதை மீட்டெடுக்கிறது என்ன, ஒரு ரூபாயாவது வேண்டியிருந்தீங்களா? சார், இப்போ மோடி பற்றி பேசினோம், அமித்ஷா பற்றி பேசணும், பாஜக பற்றி பேசணும், அடுத்தது ஆளுநர் பற்றி பேசினா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஆளுநரே வந்து எங்களுக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் அவர்கள் திரௌபதி முர்மு அவர்களுக்கு வந்து கடிதம் எழுதியிருக்காரு. ஒரு பெரிய கடிதம், நீண்ட கடிதத்தை எழுதியிருக்காரு. இது வந்து நினச்ச மாதிரி நடக்குமா, இல்லாட்டி திரும்ப பெறுவாங்க? ஏன்னா ஆளுநர் ஒரு வார காலம் பயணம்னு போயிருக்காரு, பின்னாடியே வந்து இவருங்க கடிதம் போட்டிருக்காரு. ஆளுநருடைய செயல்பாடுகளை பற்றியான அந்த கடிதத்தில் வந்து விரிவாக விளக்கியிருக்காங்க. குறிப்பாக அதிமுக முன்னாள் அமைச்சர்களை பாதுகாக்கிறாரு ஆளுநர், அவர்கள் மீது வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பாகவோ மற்ற ஊழல் உழவு பிரச்சனைகளோ பல்வேறு வழக்குகள் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் டாக்டர் விஜயபாஸ்கர் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர், அவர் பேரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிபிஐ வந்து கேட்குது, அனுமதி கேட்குது, நடவடிக்கை இருக்குது. குட்கா வழக்கில் வந்து சிபிஐ அனுமதி கேட்குது, அந்த அனுமதியும் தர மாட்டேங்கிறார், சிபிஐக்கே தர மாட்டேங்கிறார். சிபிஐ வந்து ஒன்றிய அரசினுடைய துறை தான், அந்த அனுமதியை கூட கடப்பிடப்பட்டு வச்சுருக்காரு. அப்போ இவருக்கு இதனால் வந்து இவருக்கு என்ன நடக்குது, நன்மை என்ன, அப்போ என்ன காரணத்தினால இப்படி பண்ணுறாரு, அரசியல் ரீதியான காரணமா அல்லது வேறு ஏதாவது மானிட்டரியான விஷயமா, எது என்னங்கிறது நமக்கு தெரியணுமா இல்லையா பொதுமக்களுக்கு, எதனால் அப்படி நிப்பாட்டி வச்சுருக்காரு? ஏன்னா ரம்மியை வந்து தடை பண்ணுறாங்க, ஆன்லைன் ரம்மியில் வந்து இங்கே நிறைய பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க, வந்து காசு போயிட்டுருக்கு, மக்களுடைய காசு திருடிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி தடை பண்ணால் அந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளர்களை வர வச்சு ராஜ்பவனில் உட்கார வச்சு பேசுகிறார், டீ கொடுத்து பேசிக்கிட்டு இருக்காரு. எங்கள் ஒரு சீட்டு கம்மி நடத்துறாங்க, இது நடத்துகிறாங்க, சூதாட்டம் நடத்துகிறாங்க, சூதாட்டம் நடத்துகிறவங்க கூட்டம் உட்காந்து ஒருத்தர் பேச்சுவார்த்தை நடத்துகிறாருன்னா அந்த இடத்தினுடைய தரம் என்ன, அவருடைய தரம் என்ன? ஒருத்தர் வந்து அதாவது பொதுமக்களை வந்து வலுக்கட்டாயமாக ஏமாற்றி காசு பிடிங்கிட்டு இருக்கான், அவன் பண்ணுறது மோசடி, அதற்கு எந்த விதமான இதுவும் கிடையாது, உத்தரவாதமே கிடையாது. சூதாட்டம் வந்து நடக்குது, நம்ம வந்து தமிழ்நாடு அரசு சட்டமன்றத்தை தீர்மானம் போட்டு அதை தடை பண்ணால் அந்த யாரை தடை பண்ணாங்களோ, யாரை வந்து குற்ற செயல்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணோமோ அவர்களை அப்புறம் வரவழைச்சி உட்காந்து ராஜ்பவனில் உட்காந்து பேசுகிறாரு. இது மாதிரி பல சம்பவங்கள், குறிப்பாக மாநில அரசோடு இது பண்ணுறது, அது சிஎம் வந்து ஜப்பானுக்கும் சிங்கப்பூர் போயிருந்தார் இல்லையா, அப்போ அவர் அங்கே இப்போ பயணம் பண்ணுறாரு, இங்கே இருந்துக்கிட்டு இவர் சொல்கிறார் வெளிநாட்டு பயணங்களாக பயணம் பண்ணால் வந்து முதலீடுகள் வந்துடாது அப்படிலாம், இதெல்லாம் தேவையா அவருக்கு முதல்ல? அதாவது எதை பேசணுமோ அதை பேசணும், அரசியல்வாதி மாதிரி பேசிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி அந்த விளக்கமான அந்த கடிதத்தில் வந்து சொல்லியிருக்காரு. உண்மையாலுமே வந்து திரௌபதி முர்முனுடைய கரங்கள் கட்டுப்படவில்லை என்றால் அந்த கடிதத்தை படித்த உடனே இவர் திரும்ப பெறணும், ஏன்னா அந்தளவுக்கு இருக்குது, தகுதியே கிடையாதுன்ட்டாங்க. ஆளுநராக இருப்பதற்கு எந்த விதமான தகுதியே இவர் கிடையாது அப்படிங்கிறதான் இந்த ரொம்ப முக்கியமான விஷயம். மற்ற மாநிலங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து தெலுங்கானாவுடைய முதலமைச்சர்லாம் நேரடியாக உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க, இவங்க நம்ம யார்கிட்ட சொல்லி என்ன நடக்குது, நம்ம நேரம் பல சம்பவங்கள் குறிப்பாக வந்து தமிழ்நாடு அரசு சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்பிய மசோதாக்களை கிடப்பில் போட்டுருக்குது, அதெல்லாம் எவ்வளவு பெரிய கொடூரமான விஷயம், ஏன் வந்து அந்த வேலை செய்கிறார் அவர்? ஒப்புதல், அதாவது ஆளுகின்ற அரசுக்கு துணையாக இருப்பதுதான் ஆளுநருடைய வேலை. ஒரு மாநில அரசு இருக்குன்னா அந்த மாநில அரசுக்கு துணையாக இருப்பது தான் ஆளுநருடைய வேலை. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, தொன்பமாக இருக்கிறார், தொல்லையாக இருக்கிறார், அதான் நடந்துகிட்டு இருக்கார். ஒரு மசோ நம்ம தமிழ்நாடு சட்டத்தை ஒரு கொண்டு வரோம், ஒரு பல்வேறு திட்டங்களை கொண்டு வரோம் அப்படின்னா பல்வேறு அறிவிப்புகளை கொண்டு வரோம்னா ஒரு மசோதா நிறைவேற்றி அனுப்புகிறோம், அந்த மசோதா மேலே வந்து ஒப்புதல் கொடுக்காம வச்சுருந்தா கேட்டால் ஆளுநரை நிப்பாட்டி வச்சுட்டாலே முடிஞ்சு போச்சு, சொல்லுவாங்க இல்லையா, இந்த சீசர் செட்டு இட் பெர்ஃபார்ம்டு, அதாவது சீசர் சொல்லிவிட்டார் என்றால் அது முடிக்கப்படுது என்ற அர்த்தமாக. அது மாதிரி இவர் சொல்கிறார், நான் நிறுத்தி வச்சேன்னா அது வந்து கேன்சல் ஆயிடுச்சுன்னு அர்த்தம், நான் வந்து திரும்ப கொடுத்துட்டு தான் அர்த்தம், அப்படி புரிஞ்சுக்க வேண்டியதா நீங்கள் அப்படிங்கிறாரு. 13 மசோதாக்கள், அதாவது வேலையும் செய்கிறதில்ல, தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணத்தில் சாப்பிட்டுக்கிட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக நடந்தால் அப்புறம் சிஎம் கடிதம் எழுதாமல் என்ன பண்ணுவாங்க? அது உங்கள் டெல்லிக்கு போயிருக்காரு ஏற்கனவே. அதே மாதிரி அமைச்சரை நீக்கிறதுலாம் வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாத விஷயம், ஒரு அமைச்சரை வந்து நீக்கிறதுக்கான உரிமையெல்லாம் அவர் கிடையவே கிடையாது, அது வந்து ஒரு மாநில அரசினுடைய ஒரு சாஸ்திரத்தை வந்து நிற்க சொல்லுவாங்க இல்லை, அது மாதிரி ஒரு சாஸ்திரத்துக்கு தான் வச்சுருக்காங்க கவர்னர். 50 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ இதே ஜூலை மாதம் 50 ஆண்டுகளுக்கு முன்பாக கலைஞர் வந்து கடிதம் எழுதியிருக்காரு,
கலைஞர் வந்து ஆளுநர் தேவையில்லைன்னு சொல்லி 50 ஆண்டுகள் முன்பாக திமுக அந்த நிலைப்பாடை எடுத்திருக்குது. எப்பயுமே பார்த்தீங்கன்னா திமுக ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறேன். இப்போ நீட் மாதிரியான விஷயங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் நீட் வந்து பொதுமக்களை எல்லோரையும் வந்து பாதிக்கக்கூடிய விஷயம் கிடையாது. ஏதோ ஒரு சின்ன தரப்பு, மருத்துவம் படிக்கக்கூடிய ஒரு சின்ன தரப்புக்கான விஷயம் தான். ஆனாலும் அதிலையும் கூட ஜனநாயகம் வேணும், சமூக நீதி வேணும்னு யோசிக்கக்கூடிய கட்சி தான் திமுக. 50 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த எந்த நிலைப்பாட்டில் இருந்துச்சோ அதே நிலைப்பாட்டில் இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. ஏன் வந்து அதிமுக இப்படி அடிமையாக இருக்குது, திமுக நெஞ்சு நிமித்திட்டு இருக்குதுன்னா அதுக்கான காரணம் என்னென்னா அவர்களுடைய கொள்கையை வந்து ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்க. இந்த இதுதான் எங்களுடைய இது நிலைப்பாடு, இதை தான் எப்படியும் வச்சுருக்காங்க. ஆளுநர் தேவையில்லை, இந்தியாவுக்கு எந்த மாநிலத்துக்கு ஆளுநர் தேவையில்லைன்னு திமுகவுடைய நிலைப்பாடு. அதுதான் இன்றைக்கி நடந்திருக்கு. ஜூலை மாதம் 1973 கலைஞர் கடிதம் எழுதியிருக்கார். இப்போ பார்த்திங்கன்னா 2023 இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் வந்து கடிதம் எழுதியிருக்கார். தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா மாநில அரசினுடைய அதிகாரங்களை காப்பாற்றுவது, மாநில அரசினுடைய தன்னாட்சி உரிமையை காப்பாற்றுவதுங்கிறத திமுக ஒரு முன்னணி வீரராக இருக்குது. அது தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. திமுக வந்து இந்த தேர்தல் சமயத்தில் சில வாக்குறுதிகள் வந்து கொடுத்துருந்தாங்க, அதில் வந்து 80%க்குமே மேலே நிறைவேற்றிட்டாங்க அப்படின்னு தான் சொன்னோம். இப்போ வந்து கொடுத்துருக்க அனௌன்ஸ்மெண்ட் தான் வந்து அந்த உரிமைத்தொகை, கலைஞர் மகளிருக்கான உரிமைத்தொகை. முன்னாடி வந்து அதை அனௌன்ஸ் பண்ணும்போது இல்லத்தரசிகளுக்கு வந்து 1000 ரூபாய் உரிமைத்தொகை வழங்கப்படும் சொன்னாங்க. ஆனால் இப்போ வந்து தகுதியான இல்லத்தரசிகள் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து முன்னெடுக்கிறாங்க. அப்படின்னா வந்து இது ஒரு பொய்யான வாக்குறுதியா, இப்போ அதை மாத்திட்டாங்களா அப்படின்ற மாதிரியான சில கேள்விகள் வந்து எழுதே சார். கரெக்டான கேள்விதான். அப்படிலாம் மாத்தலை, தகுதியானவங்க தான் போய் சேரணும். இப்போ ஒன்றும் இல்லைங்க, நம்ம தமிழ்நாட்டை பார்த்து திராவிட மாடலை பார்த்து பல்வேறு மாநிலங்களும் தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் பல விஷயங்கள் பண்ணுறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மகளிர் உரிமை தொகையை வரக்கூடிய மத்திய பிரதேசத்துக்கு தேர்தலில் பிரியங்கா காந்தி சொல்கிறாங்க, நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தோம்னா பெண்களுக்கு மாதந்தோறும் உரிமை தொகை கொடுப்போம், அதே மாதிரி வந்து பேருந்துகள் இலவச பயணத்தை பற்றி யோசிப்போம் அப்படின்னு பல விஷயங்கள் வந்து திராவிட மாடல் அங்கே போய் சேருது. அதனால தான் வந்து மோடி வந்து மத்திய பிரதேசத்தில் பேசும்போது திமுக சம்பந்தமே இல்லாமல் திமுக பற்றி பேசணும்னா, காரணம் இந்த திராவிட மாடலுடைய தாக்கம். இந்த தாக்கத்தின் காரணமாக தான் கர்நாடக தேர்தலில் ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்க, இந்த மாதிரி மகளிருக்கு உரிமை தொகை, அதே மாதிரி வந்து பேருந்தில் பெண்களுக்கு இலவச பயணம் அப்படிங்கிறத வந்து சொன்னாங்க. சொன்ன மாதிரி காங்கிரஸ் ஜெயிச்சிருச்சு. இந்த திராவிட மாடலை முன்வைத்து திராவிட மாடலுடைய வாக்குறுதியில் முன்வைத்து அவர் தேர்தலில் வெற்றி பெற்றாங்க. உடனே அவங்க கொண்டு வராங்க, கொண்டு வந்து அந்த திட்டத்தை ஆரம்பிக்கும் போது அங்கே மற்ற மாநிலங்கள் தமிழ்நாட்டில் வந்து கொண்டாடினாங்க. மகளிர் இது இந்த பேருந்து பயணத்துக்கான இதில் முதலமைச்சர் கையெழுத்து போடுறாங்க போது அவரை மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அடுத்த நாள் செயல்பாட்டுக்கு வரும்பொழுது எல்லாரும் கொண்டாடினாங்க. ஆனால் பெங்களூர் என்ன நடக்குதுன்னா எதிர் நிலைப்பாடு ஒரு அரசியல், ஏன்னா பாஜகங்கிற ஒரு விச உள்ள பூந்த மாநிலம் இல்லையா, அங்கே வந்து இங்கே ஏன் பெண்களுக்கு இலவசமாக கொடுக்குறீங்க, தேவையாதலாம் எல்லோருக்கும் வந்து ஏன் கொடுக்குறீங்க, வசதி உள்ளவங்க டிக்கெட் எடுக்கலாம்ல, ஏன் அரசு இப்படி பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. பெண்களுக்கு இலவசங்கிறது வந்து ஒரு செய்ய வேண்டிய ஒரு கடமை, ஏன்னா வந்து பயணம் பண்ணுறதை கூட வந்து ஒருத்தர் யாரையோ ஒருத்தர் வந்து எதிர்பார்த்துருக்கணும், ஒரு பணத்துக்காக எதிர்பார்த்துருக்கக்கூடிய சூழலில் அவங்க இருக்காங்க அப்படிங்கும்போது அவர்களை மேம்படுத்துவதற்கான உரிமை அந்த இதை கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் அனைவருக்குமே அதாவது ஒரு ஒரு நீங்கள் வந்து ஒரு பாலினமாக ஒரு பெண்ணாக இருக்கிறீங்க அல்லது திருநங்கையாக இருக்கீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க வந்து வந்து இலவசமான பயணத்தை வந்து அரசு கொடுக்குது அப்படிங்கிறது அவர்களுக்கான உரிமையை கொடுக்குது. அதே நேரத்தில் இந்த மகளிர் உரிமை திட்டம் வந்து இந்த தொகை இதை பற்றி பேசும் பொழுது அவர்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது அரசு என்ன சொல்லுது, எல்லோரும் கொடுக்கணும்னு தமிழ்நாட்டில் வந்து 2 கோடி ரேஷன் கார்டு இருக்குது, 2 கோடி 14 லட்சம் ரேஷன் கார்டு இருக்குன்னா அவ்வளோ பேத்துக்கு நம்ம கொடுக்க முடியாது. அதில் வந்து வாங்கக்கூடிய அளவில் யார் இருக்கா, நீ வந்து ரேஷன் பொருட்கள்லேயே பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து அரிசி கார்டு வச்சுருப்பாங்க, சில பேர் வந்து சர்க்கரை மட்டும் போதும்னு வச்சுருப்பாங்க, சில பேர் வந்து இந்த வெறும் கார்டு மட்டும் இருந்தால் போதும்பாங்க, இது மாதிரியான ஒரு பிரிவுகள்லாம் இருக்குது ரேஷன் கடையில். எனக்கு குடும்ப அட்டைங்கிறது ஒரு அடையாளம் அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்கக்கூடியவர்கள், அது ஒரு சான்று அப்படிங்கிற வச்சிருக்காங்க. ஆனா எல்லோரும் வாங்கக்கூடிய அளவில் இருக்காங்களா? இப்போ வந்து மாதம் வந்து ஒரு 25,000-30,000 சம்பாதிக்கிறவங்க, ஒரு ஆண்டுக்கு வந்து 3.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது தேவை இருக்காது. அவங்க வந்து இந்த 1000 ரூபா வந்து அவங்களுக்கு வந்து எந்த விதமான பயனும் கிடையாது, அவர்கள் பல்வேறு பணிகள் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே நேரத்தில் உண்மையாலுமே சேர வேண்டிய எத்தனையோ கோடிக்கணக்கான பெண்கள் இருக்காங்க, அவர்களுக்கு போகும்போது அரசுக்கு வந்து இந்த பிரச்சனை குறையும். ஏன்னா ஒரு மாதத்துக்கு 2.5 கோடி பேருக்கு வந்து கொடுக்குறதுங்கிறது அரசுக்கு வந்து இது அதுவும் பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசு தரக்கூடிய நிதி நமக்கு தர வேண்டிய பங்கெல்லாம் வந்து அவங்க கொடுக்குற வேகத்துக்கு நம்ம இதெல்லாம் செய்கிறதுங்கிறது ரொம்ப கடுமையான விஷயம் தான். ஆனால் அதையும் மீறி முடிந்த அளவுக்கு யாரெல்லாம் வந்து வாய்ப்பு இருக்குதோ அவங்கள வாங்கிக்கலாங்கிறாங்க. அதில் தகுதின்னு பார்க்கும்போது அரசு ரீதியாக உதவி பெறுவாங்க, வேறு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஓஏபி வாங்கிட்டு இருப்பாங்க. அரசு வந்து ஒரு சலுகை தான் பண்ண முடியும், ஒரே ஆளுக்கு வந்து 2 முறை வந்து சலுகை பண்ண முடியாது. அதனால் வந்து தான் அவங்க சொல்கிறது இந்த மாதிரி ஓஏபி பென்ஷன் வாங்குறீங்களா அல்லது வேறு ஏதாவது ஒரு உதவித்தொகை அரசுலேருந்து வாங்கிட்டீங்களா அல்லது ஓய்வு பெற்ற அந்த நீங்கள் அந்த பென்ஷன் வாங்கிட்டீங்களா, இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கான காரணம் என்னென்னா பொருளாதார ரீதியாக பிரச்சனை உள்ளவங்க குழந்தைகளெல்லாம் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு கணவனுக்கு வந்து வேலைக்கு அனுப்புறதுக்கான எல்லாம் தயாரிப்பு பண்ணி கொடுத்துட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அது ஒரு வேலையாக, அதுதான் அவங்களுக்கு ஒரு வேலையே, அவங்க வேலைக்கு போகணுங்கிறது தனியாக கிடையாது, அதுவே ஒரு வேலைங்கிறது அரசு கருதி தான். இந்த 1000 ரூபாங்கிறது கூட வந்து ரொம்ப கம்மியான தொகை தான், ஆனால் அந்த அரசினால் அவ்வளோதான் முடியும் அப்படிங்கிறனால தான் வந்து கொடுக்குறாங்க.
மற்றபடி வந்து இதுக்கு வந்து அதனால தான் வந்து இது யாரெல்லாம் தகுதி இருக்குதோ அவங்க வாங்கிக்கணும்னு. தகுதினா என்னென்னா எல்லா பற்றியும் விட போகிறது இல்லை. அந்த ஒரு கோடி பேருக்கு நம்ம கொடுக்குறாங்கன்னா அந்த ஒரு கோடி பேர் வந்து யார், சாதாரண நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பூ விற்கிற அம்மாவாக இருக்கட்டும், ஒரு சமையல்காரங்களாக இருக்கட்டும், அல்லது ஒரு மற்ற வேலைகள் செய்யக்கூடிய எளிய தொழிலாளர்களாக இருக்கட்டும், இவங்களுக்குலாம் தேவை அந்த பணம். அப்போ அது போய் சேரும்போது யார் விட்டு கொடுக்கணும் அப்படின்னா, நிறைய பணங்கள் வசதி உள்ளவர்கள், வருமான வரி கட்டக்கூடிய அளவில் தகுதி உள்ளவர்கள், வேலைக்கு போவர்கள், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓய்வூதியம் பெறுபவர்கள், இவங்க தான் வந்து விட்டு கொடுக்கணுங்கிறது அதை வந்து அவர்களாகவே தானாகவே முன் வந்து நடக்கப்போகுது. இது ஏதாவது குறை சொல்லணும்னு சொல்கிறதுக்காக சொல்கிறாங்களே தவிர எல்லோருக்கும் வந்து தகுதியானவங்க தான் கொடுக்க முடியும். எல்லோரும் விஷயமும் அதில் சொல்லியிருந்தாங்களே சார், இல்லத்தரசிகள் மட்டும் இல்லாமல் தன்னுடைய தலைமையில தான் ஒரு குடும்பம் இயங்குதுன்ற மாதிரி ஒரு பெண் இருந்தாலுமே அவங்களும் கூட அப்ளை பண்ணலாம்ன்ற மாதிரி. அவ்வளோதான், எல்லோருக்கும் உண்டு, அதான் பெண்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் எல்லாத்துக்கும் உண்டு. என்னென்னா இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குது, நீ உரிமை தொகை வாங்குவதற்கு உனக்கு என்ன எலிஜிபிலிட்டி உண்டு அப்படிங்கும்போது, உனக்கு நான் வந்து இந்த மாதிரி இருக்கேன், நான் வந்து ரொம்ப வசதியாக இல்லை, சொந்த வீடு கிடையாது, நான் 10 ஏக்கர் 15 ஏக்கர் நிலம் வச்சு விவசாயம் பண்ணுறது கிடையாதுன்னு சொல்லும்போது அவர்களாகவே புரிஞ்சுக்குவாங்க. நம்ம வந்து எதுக்கு நம்ம காசு வாங்கலைன்னா அந்த காசு இன்னொரு வேலைக்கு போகும், இன்னும் சொல்ல போனால் அரசினுடைய திட்டங்களுக்கு போய் சேரும் அப்படிங்கிறது அவங்களாவே புரிஞ்சுக்குவாங்க. இது வந்து எடப்பாடி சொல்கிறாருல்ல, இதே கலைஞர் பேர் வைக்கணும்னு, கலைஞர் பேர் வைக்காமல் யார் பேர் வைக்கிறது? பெண்களுக்கு கலைஞர் செய்த பட்டியல அவர் 2000 ரூபாய் தரனாரு, அதை பத்தி பேச மாட்டேங்கிறாரு. காக்கா தான் அவருக்கு மேல சம்பவம் பண்ணி விட்டுருச்சு பேட்டி கொடுக்கும்போது. என்ன இந்த எதிர்கட்சி தலைவருக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோமா இல்லையா? அதாவது இவர் கலைஞர் பேரை வச்சா எல்லாத்துக்கும் போய் அம்மா அம்மான்னு பேர் வச்சாங்க. ஜெயலலிதாவுடைய படங்கள் வைக்காத இடமே கிடையாது. ஆனாலும் வந்து திமுக நமக்கு மீண்டும் ஆட்சிக்கு வந்தபோது நம்ம முதலமைச்சர் வந்து எந்த விதமான இது ஜெயலலிதா பேரை அகற்றவே சொல்லலை. அம்மா உணவு அம்மா எழுதிட்டு போட்டோம். ரோமந்தரில் இருக்கக்கூடிய அம்மா ஆய்வு கூட்டம் அந்த இது இருக்கு இல்லையா, அதுக்கு அந்த பேரை எழுந்துட்டு போட்டோம். எல்லாவற்றையும் எழுந்துட்டு போட்டோம். இப்போ பசங்க ஸ்கூல் பேக்ஸ்ல எல்லாம் வந்து எடப்பாடி ஃபேஸ் தானே இருந்தது, அதையும் இருந்துட்டு போட்டுட்டாரு. புதுசாக பையடிக்கிறோம்னா அது ஒரு 10-15 கோடி ரூபா செலவாகும், தேவையில்லை, இருந்துட்டு போகுது. எடப்பாடி தானே போயிட்டு போறாரு, ஜெயலலிதா தானே இருந்துட்டு போகுது. அதுதான் வந்து ஒரு பெரிய ஒரு பெருந்தன்மைக்கான விஷயம். அப்படிலாம் இருக்கும்போது எதிர்கட்சித் தலைவர் கேட்கிறாரு, ஏன் கலைஞர் பேர் தான் வைப்பீங்களா அப்படின்னு? கலைஞர் பேரை தான் வைக்கணும். மகளிருக்கு கலைஞர் செய்த விஷயங்களுக்கு அவர் கலைஞர் பேர் தான் வைக்கணும். குறிப்பாக வந்து கைம்பெண்களுக்கான விஷயமா இருக்கட்டும், பல்வேறு விஷயம், பெண்களுக்கான சொத்துரிமையை கொடுத்தது பாருங்க. இந்தியாவில் அப்படி ஒரு வழக்கமே இல்லாத போது பெண்களுக்கு சொத்தில் பங்கு இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய விஷயத்தை சாதாரணமாக பண்ணிட்டு போயிட்டார். எல்லாமே அப்படிதான் நம்ம தமிழ்நாட்டை பார்த்து உலகம் முழுக்க அதுக்கப்புறம் பண்ண ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் வந்து பண்ணுறதுக்கான விஷயங்கள் பெண்களுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி பண்ணவர்களுக்கு இந்த பேரை வைக்காம வேற யார் பேரை வைக்கிறதுன்னு ஒரு கேள்வியாக இருக்குது சார். அப்புறம் அந்த மத்திய பிரதேசத்தில் நடந்த அந்த விஷயம் சார், இந்த பழங்குடியின நபர் மேலே வந்து பாஜகவை சேர்ந்தவர் வந்து சிறுநீர் கழித்த அந்த விஷயம் எல்லாமே என்னென்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம். ஆனால் இப்படி ஆள் மாறாட்டம் வந்து பண்ணுவாங்கன்றது வந்து யாரும் எதிர்பார்க்கல. பட் அந்த நபரை மலையாள படம் பார்த்த மாதிரி இருக்கு, எப்படா முடிப்பீங்க, ட்விஸ்டாக வச்சுருக்கீங்கிற மாதிரி. அதாவது இவன் முதல்ல வந்து ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகுது, ஒரு அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட பையன் தான் சொன்னாங்க, மனநலம் சீரான மனநலம், ஏன்னா அவருக்கு என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியல. ஒரு ஆடு மாடாக இருந்தால் கூட விலகி போயிருமுங்க. அந்த பையன் வந்து அப்படியே உட்காந்துருக்காரு, இவன் வந்து இந்த எரும மாட்டு போய் அந்த வேலையை பார்க்குறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்தியா முழுக்க பரவி, உலகம் முழுக்க பரவி கேவலப்பட்டதுக்கப்புறம் உடனடியாக என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட அந்த நபரை கூட்டிகிட்டு போய் வீட்டில் வச்சு அந்த பழங்குடியின இளைஞரை கூட்டிகிட்டு போய் காலை கழுவி விடுறாரு முதலமைச்சர். இது வந்து அதுக்கப்புறம் அந்த அம்மாட்ட ஒய்ஃபுல்லாம் பேசுகிறாங்க. இப்போ என்ன தகவல்னா, என் புருஷன் வந்து இப்போ தான் மொட்டையடிச்சிருக்காரு, எங்கள் சொந்தக்காரங்க இறந்துட்டாங்க, அதனால் அவர் வந்து மொட்டையடிச்சிருக்காரு, இது வந்து வந்தது என் புருஷனே இல்லைன்றச்சு அந்த அம்மா. என்ன இவன் பார்த்தீங்கன்னா, இதுக்கிடையில் ஒரு வந்தது இது, அவர் வந்து என் மேலே சிறுநீர் கழிச்சவர் வந்து தெரியாமல் பண்ணிட்டாரு. அதான் இவர் இப்போ இந்த புதிய நபர் கூட்டிகிட்டு போயிருக்காங்க பார்த்தீங்களா, அவருடைய சொற்களை வச்சு பேசுகிறாங்க. அவர் எங்கள் கிராமத்தினுடைய பண்டிட்டு, அவர் ரொம்ப நல்லவர், அவர் வேணும்னு பண்ணலை, நான் மன்னிச்சிட்டேன், இப்படிலாம் பல வருஷங்களை கொண்டு வராங்க பார்த்தீங்களா. அதாவது ஒரு நபர் ஒரு பண்டிட்டுங்கிற ஒரு காரணத்துக்காக அப்படியே வந்து கதையை மாற்றுறாங்க. அவர் வந்து வெளியில் உடனே அவர் ரொம்ப நல்லவர், அவரை கேட்டால் வந்து 100 தடவை கூட அடித்தா கூட கவலைப்பட மாட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இவங்க பண்ணுற அட்டகாசம் தாங்க முடியல. இதில் என்னென்னா, இந்த வடிவேல் காமெடியில் வர மாதிரி இங்கே உங்கள் அப்பா பொசிஷன் இங்கே எல்லாம் அங்கே இருக்குங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஏ எவனோ ஒருத்தனை கூட்டிட்டு வந்து காலக்கழுவி என்னவோ பண்ணியிருக்காங்க, முடிய மாட்டேங்குது. ஆனால் பாஜகவினுடைய அரசியல் என்பது கேவலமான அரசியல்ங்கிறது ஒரு விஷயம் தான். இன்னொரு என்னென்னா, இப்போ அந்த பையனை காணாம், அதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வி. அதாவது அந்த யார் மீது சிறுநீர் கழிக்கப்பட்டதோ அந்த பழங்குடியின இளைஞரை காணவில்லை. இப்போ வந்திருக்கிறது வந்து புது ஆள், இவனை பிடிச்சி விசாரிக்கணும் முதல்ல. இதுக்கெல்லாம் வந்து நமக்கு வாய்ப்பு இருக்கா? பாஜக அந்த மாநிலத்தில் ஆளுது, மேலையும் ஆளுதுங்கும் போது என்ன வேணாலும் பண்ணுவாங்க.
சார், ஹிமாச்சல பிரதேசத்துல வந்து மழை பயங்கரமா பெஞ்சிட்டு இருக்கு. அதனால அங்க இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான கஷ்டங்கள்லாம் வந்துட்டு இருக்குன்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல குறிப்பா சொல்லணும்னா பாலங்கள் எல்லாமே வந்து அடிச்சு போற அளவுக்கு மழை வந்து பெஞ்சிட்டு இருக்கு. எல்லா பாலமும் கிடையாது, காங்கிரஸ் ஆட்சி காலத்துல கட்டின பாலம்லாம் அப்படியேதான் இருக்குது. மோடியினுடைய ஆட்சி காலத்துல கட்டப்பட்ட பல்வேறு பாலங்கள் இருக்கு, அதாவது இந்த இரும்பு கரடர் பாலம்லாம் இருக்குது, அதே மாதிரி வந்து பல்வேறு பாலங்கள் கட்டினாங்க, எல்லாமே வந்து அடிச்சிட்டு போயிடுச்சு. மோடி ஆட்சியில் கட்டப்பட்ட அனைத்து, அதாவது மோடி அந்த கலப்புற ஆட்சி மாதிரி சுவடே இல்லாமல் போயிருக்கிற மாதிரி வந்து இவங்க பண்ண எல்லாம் எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு அந்த மாநிலத்தில். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரிசர்வ் வங்கியினுடைய கவர்னர் சொல்லியிருந்தார், இந்தியாவில் வந்து இந்த வருஷம் மழை பெய்யாது, மான்சூன் வந்து எல்நினை வந்துட்டு இருக்குது, மழை பெய்யாது, அதனால் வந்து விலைவாசிகள்லாம் கூடும்னு சொல்லி அவர் சொன்னார். அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா எல்லா விலைவாசியும் கூடிடுச்சு, பேசாமல் ஆய வச்சுருந்துருக்கலாம். ஏன்னா இவங்க சொல்லவும் இந்தியாவில் மழை பெய்யாது, பொருட்களுடைய விலை ஏறும்னு சொன்னதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா கடுமையாக உயர்ந்துருச்சு, மூன்று மடங்குலாம் ஆயிடுச்சு விலை. அதுக்கப்புறம் காரணம் என்னென்னா பதுக்கல், வழக்கம் போல் வடநாட்டு கும்பல் இந்த பார்சி பனியா கும்பல் என்ன பண்ணுறாங்க, எல்லா பக்கமும் வந்து பதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பதுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் என்னென்னா விலை ஏறி போயிடுச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆலிவாயிலும் அந்த நல்லெண்ணையும் ஒரே விலை விற்கிது. இந்த கொடுமை எங்கே போய் சொல்கிறேன், நல்லெண்ணெய் விலை கூட ஆலிவாயில் விட, ஆலிவாயில் 450 ரூபாங்கிறாங்க, நல்லெண்ணெய் 487 ரூபாங்கிறாங்க. இப்படி ஒரு நிலைமை கொண்டு வந்து விட்டுருந்தேன். அதெல்லாம் வந்து இதே மாதிரி 2018 நடந்துச்சு. 2018 அடுத்த வருஷம் எலெக்ஷன், 19 எலெக்ஷன்னா அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா விலைவாசி கடுமையாக உயர்ந்துச்சு, அதுக்கப்புறம் திரும்ப வந்துச்சு. மோடியினுடைய ஆட்சி வந்ததுக்கு பிறகு குறைய ஆரம்பிச்சது. இதே மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஆண்டு தேர்தல் இப்போ வந்து ரேட்டு கூடுது. நல்லா யோசனை பண்ணி பாருங்கள், அந்த ஸ்பைக் எப்போ ஏறிச்சுன்னா 2018 ஏறிச்சு, அதே மாதிரி ஒரு ஸ்பைக்கை கொண்டு வருவாங்க. எனக்கு தெரியுது அந்த கள்ள மார்க்கெட்டில் வரக்கூடிய லாபம் தான் வந்து பாஜகவினுடைய தேர்தல் செலவுக்கு போக போதும் என்னன்னு தெரியல, ஆனால் அதை பிளான் பண்ணி பண்ணுறாங்க. மீண்டும் நாளை 9 மணிக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.